அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் மார்ச் 6 முதல் 12 வரை கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் திருநெல்வேலி இந்திய மருத்துவ சங்கம் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. விழிப்புணர்வு மனித சங்கிலியை திருநெல்வேலி இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவரும் பொதுநல மருத்துவருமான டாக்டர் ரூபஸ் பொன்னையா, திருநெல்வேலி இந்திய மருத்துவ சங்கத்தின் செயலாளரும் மூளை மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ராஜா எஸ் விக்னேஷ், திருநெல்வேலி இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் செயலாளர் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரான்சிஸ் ராய் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையின் கண்ணீர் அழுத்த நோய் பிரிவு ஆலோசகர் மற்றும் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ராமகிருஷ்ணன், அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனாட்சி, அரவிந்த் கண் மருத்துவமனையின் கண்ணீர் அழுத்த நோய் பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் முகைதீன் அப்துல் காதர் ஆகியோர் முன்னில் வகித்தார்கள். மனித சங்கிலியில் அரவிந்த் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இது இந்த வாரம் வந்து நம்ம மார்ச் 6 12 இருக்கோம் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் கொண்டாடுறோம். ஏன்னா கண்ணீர் அழுத்த நோய் வந்து கண்ணுக்கு நீர் அழுத்தம் அதிகமாகி கண்ணுடைய மூடியிலேருந்து தலைப்புற ஆப்டிக் நர்வ் அந்த நர்வ்ஸத்தை பாதிப்படுறதுனால தான் அந்த கிளாக்கமானு சொல்கிறோம். மெயினாக இது எந்த அறிகுறியும் இருக்காது, சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட். மோஸ்ட்லி வந்து சைட் விஷயம் தான் மங்கும். அது வந்து மோஸ்ட்லி ஒரு 50% பீப்புளுக்கு எந்த அறிகுறி இருக்காது. சில ஆளுக்கு வந்து ஒத்த தலைவலி, மற்றபடி அடிக்கடி கண்ணுடைய மாத்துறது, அப்புறம் வந்து பக்கப்பறவை கஷ்டப்படுறது, அப்புறம் வந்து அது கண்ணில் சிவப்பு வலி, அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். கொஞ்சம் ஒரு 50% பீப்புள் தான் இருக்கும். நார்மலாக வந்து யாருக்கு வரும்னு பார்த்தோம்னா இது வந்து 40 மேலே. அந்த ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் காம்ப்ரன்ஸ் ஐ சர்வே பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2.6% 3.5% தான் அந்த 104 பேருக்கு 3.5% வந்து இந்த கிளாக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குடும்ப ஃபேமிலி ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. இந்த 10 அது 10 times அதிகமாயிரும். இதோடய ஃபேமிலி கிளாக்கமாசிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். கண்ணில் அடிபடுறது, இல்லாட்டா அந்த கண்ணில் ஸ்டீராய்டு ட்ராப்ஸு, ஸ்டீராய்டு க்ரீமு, ஸ்டீராய்டு டேப்லெட்டில் எடுக்கும் போதும் நம்ம கிளாக்கமாக சான்சஸ் இருக்குது. ஹை மயோப்பியா யாருக்கும் இந்த மைனஸ் பீப்புள் கண்ணாடி போடுறவங்களுக்கும் நம்ம கிளாக்கமாக சான்சஸ் இருக்குது. டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு இவங்களுக்கும் இந்த கிளாக்கமாக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து லேட்டாக வந்துச்சுன்னா அதோடைய பக்கப்போகிற இழப்பு வந்து திருப்பி கிடைக்காது. அதுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம கிளாக்கமா அவேர்னஸ்க்காக வந்து ஏர்லியாக நமக்கு டயக்னோஸ் பண்ணது, ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு தான் அந்த அவேர்னஸ் நம்ம அந்த ஒரு வாரமாக நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா வந்து அந்த ஆராய்ச்சியில் வந்து 90% பீப்புளுக்கு அந்த கிளாக்கமாக இருக்குன்னு தெரியல. நம்ம 100 பேர் எடுத்தோம்னா 90% கிளாக்கமாக இருக்குன்னே தெரியல. ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் இருக்கிற பறவை நம்ம காப்பாற்றிக்கலாம். இன்றைக்கி இந்த கண்ணீர் அழுத்த நோய்க்கான விழிப்புணர்வு இதில் வந்து எங்களோட இன்றைக்கி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்களும் கூட நின்று ஹியூமன் செயின் இதில் கலந்துக்கிட்டாங்க. டாக்டர் ரூஃபஸ் பொன்னையா பிரசிடெண்ட் அண்ட் டாக்டர் ராஜா விக்னேஷ் செக்ரட்டரி அண்ட் டாக்டர் ராய் ஃபார்மர் பிரசிடெண்ட் இதில் கலந்துக்கிட்டு எங்கள் மருத்துவமனைக்கு முன்னாடி மனித சங்கிலி எல்லா சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லோரும் நின்று பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இது தவிர நாங்கள் எக்ஸிபிஷன் ஒன்று வச்சுருக்கோம் இந்த விழிப்புணர்வுக்காக, ஹாஸ்பிட்டல்லையே வந்து மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பிறவி கண்ணீர் அழுத்த நோயும் வரலாம், பிறந்த குழந்தைக்கும் வந்து கண்ணீர் அழுத்த நோய் வரலாம். நிறைய பேர் அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க, கண் பெருசாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ பிறவி கண்ணீர் அழுத்த நோய் வரலாம். அதே மாதிரி பிறவியில் கண் பொறைக்கு சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் அந்த குழந்தைக்கும் பின்னாடி வந்து கண்ணீர் அழுத்த நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ சார் சொன்ன மாதிரி 40 மேலே எல்லாருமே வெள்ளெழுத்துக்கு கண்ணாடியை போட்டுக்கிறாங்க அப்படியே கண்ணாடி கடையில் போயிட்டு. ஆனால் 40 மேலே எல்லாருமே ப்ரெஷர், உடம்புல ப்ரெஷர் இருக்கா சுகர் இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி கண்ணுலேயும் ப்ரெஷர் இருக்கா கண் நரம்புகளை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படி செய்துக்கிட்டால் நம்ம வந்து நிரந்தர பார்வை இழப்பை ஈஸியாக தடுத்துடலாம். நன்றி, வணக்கம். நான் வந்து டாக்டர் மீனாட்சி, தலைமை கண் மருத்துவர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி. என்னோட அதுக்கு முன்னாடி பேசினது டாக்டர் மொய்தீன், அவர் தான் சீஃப் கன்சல்டன்ட், சீஃப் டாக்டர் கிளாக்கோமா கிளினிக்.
And we have Dr. Roy, former President IMA, Dr. Rufus Ponnaiya sir, President IMA, and Dr. Raja Vignesh, Secretary IMA, Tirunelveli.